நாம் நினைக்கிறோம் லட்சத்திற்கு மேல், ஐநூறுக்கு மேல், ஆயிரத்திற்கு மேல், ஐயாயிரத்திற்கு மேல், பத்தாயிரம், ஐம்பதாயிரம், ஒரு லட்சம் என்று கூட்டத்தை திரட்டி அரசாங்கத்தை பயமுறுத்தி உரிமைகளை கேட்க முடியும் என்றால் கூட்டத்தை கூட்டலாம், பொருளாதாரம் செலவாகும், அமைப்புக்கு கொஞ்சம் அந்தஸ்துகள் உயரலாம், காரியம் நடக்காது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், காரியம் நடக்க வேண்டுமானால் அங்கே கூடிய அந்த ஒரு லட்சம் பேரும் அல்லாஹுவை மட்டுமே நம்புகிற கூட்டமாக இருக்க வேண்டும், அவனை மட்டுமே சார்ந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும், அவனையும் வணங்கி அவனால் படைக்கப்பட்டவர்களையும் வணங்கி கூட்டம் சேர்த்தினால். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் சொன்னானா இல்லையா, இணை வைத்தலோடு ஏக இஸ்லாத்தோடு ஈமானோடு இணை வைத்தலையும் கலக்காவிட்டால் தான் அபாயமே தவிர பாதுகாப்பை தவிர, கலந்தாலோ அது பாதுகாப்பு கிடையாது. மக்களிடத்திலே போய் பாதுகாப்பை தேடி, மக்களிடத்திலே போய் தம்முடைய தேவைகளை தேடி, மக்கள் சக்தியை காட்டித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் சாதிக்க முடியும் என்றால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான், அப்படியே நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டியதுதான். அல்லாஹ் கைவிட்டு விட்டால் 650 கோடி மக்கள் திரண்டு வந்து நமக்கு உபகாரம் செய்தாலும் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் உதவி செய்ய நாடினால் ஒபாமா வல்ல, ஒபாமாவுடைய வாப்பாவே வந்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவனிடத்திலே தான் உண்டு. அப்படிப்பட்ட ரஹமான் சொல்லுகிறான், வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா, உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா, அச்சம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், மனசஞ்சலப்பு இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா, எல்லாம் நான் தருவேன், நான் தந்தால்தான் அது நடக்கும், உங்களுக்கு அதை நான் தருவதாக இருந்தால் படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை மட்டுமே நீ வணங்கு, என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய், உன்னுடைய சுஜூத், உன்னுடைய அறுத்து பலியிடுதல், உன்னுடைய நேர்ச்சை, உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய அனைத்து வகையான வணக்க வழிபாட்டையும் எனக்கு மட்டுமே செலுத்தி என்று அல்லாஹ்